கூட்டணிக்காக ஒருபோதும் தன்மானத்தை விட்டுத்தர மாட்டோம் என அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை உண்மைக்கு புறம்பாக பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளவர் இது தொடர்பாக கோவையில் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சித் தலைவர்களும் இன்னைக்கு பேசும்போது இன்னைக்கு பேருகிற அண்ணா அவர்களும் சரி கொஞ்சம் அம்மா அவர்களும் சரி அந்த பெரியாரெல்லாம் இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள். இந்த நாடு சிறப்பாக இருக்க தமிழ்நாட்டுக்காக உழைத்த பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த தலைவர்கள். அவர்களை பற்றி தேவையெல்லாம் பேசியிருக்கக்கூடாது, அதான் எங்களுடைய கருத்து. ஆகவே இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும்போது திமுக போல அண்ணா ஆரம்பித்த திமுக கட்சியை இன்றைக்கு அவங்க வந்து குடும்ப சொத்தை வச்சு அதில் மூலம் முழுமையாக பலன் அனுபவிக்கிற திமுக இன்னைக்கு முதலமைச்சர் அவங்கெல்லாம் அவங்க பெருசாக எதிர்ப்பு தெரிவி வாயை திறக்கலாம். ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் உடனடியாக இதுக்கு முன்னாடி அம்மா பற்றி பேசுனதும் உடனடியாக தலைமையகத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அவரே வாசித்தார். இதே போல் உடனடியாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை பற்றி தவறாக பேசுனதும் உடனடியாக எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், கூட்டணி முக்கியம், கொள்கை முக்கியம், கொள்கையிலிருந்து யார் அதுக்கு பங்கம் வகித்தாலும் எங்களுடைய அற்புதமான தலைவர் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல இந்த கட்சிக்கு அதிமுக தலைவர் அவர் தான் கட்சியை பாதுகாப்பதற்கும் திராவிடர்கள் அதாவது திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருக்கும்போது நான் சொல்றது அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கொள்கைகளை இன்றைக்கு பாதுகாத்து வருவது எடப்பாடியார் மட்டும்தான். அந்த பெரியார் அண்ணா புரட்சியாளர் எம்ஜிஆர் அம்மா அவருடைய கொள்கைகளை திராவிட இயக்கத்தை பாதுகாத்தவர் எடப்பாடியார் மட்டும்தான். உடனே அவர் தான் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக அறிவித்தார். ஆகவே எங்களை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி 40 தொகுதியும் வெல்வோம். சட்டமன்ற தேர்தல் இப்போ வந்தாலும் எப்போ வந்தாலும் 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.